ஹப்பத், ஒரு சீடு, ஒரு வித்து கூட இந்த மண்ணுக்கு வராது. நான் தடை செய்கிறேன், உணவு தடை செய்கிறேன் போயிட்டு போயிட்டார். உணவு வரல. இனி இங்கே காசு இருக்குது, உணவு பஞ்சம் ஏற்பட்டு போயிடுச்சு. மக்கால உணவு பஞ்சம் ஏற்பட்டது. மக்கா குறைஷி தலைவர்களெல்லாம் ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க? சுமாமாக்கு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தான் சொன்னீங்க குடும்பத்தாரை இணைந்து நடக்கணும், அவர்களோடு கிருபையாக நடக்கணும், கருணையோடு இருக்கணும் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களை ஏற்றுக்கொண்ட சுமாமா எங்களுக்கு உணவு தடையை விதித்து விட்டார். இன்று நாங்கள் பசியோடு பட்டினியோடு இருக்கிறோம். சரியான உணவுகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, சரியான பழங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நிலையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கடிதம் எழுதினாங்க. யார் எழுதினா? குறைஷ தலைவர்கள். யாருக்கு எழுதினாங்க? யாரை ஊரை விட்டு விரட்டினார்களோ, கொல்ல வேண்டும் என்று புறப்பட்டு போனார்களோ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதுறாங்க. சரலாசன் அடுத்த கடிதம் எழுதினாங்க. யாருக்கு? குறைஷிகளுக்கு இல்லை, சுமாமாக்கு எழுதினாங்க. சுமாமா, இன்னல்லா, இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் கூறியது, எந்த உணவு தடையும் யாரும் யாரின் மீது விதிக்கக்கூடாது. அது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ரிஸ்க்கு. உணவு தடை நீங்கள் விதிக்கிறீர்களா? அப்போ தான் ஆளோ அப்படின்னு விட்டு கொடுக்க இல்லை. சரலாசன் என்ன செஞ்சாங்க? கண்டிச்சாங்க. உணவு தடை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. உணவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது, தண்ணீர் என்பது பொதுவானது. உணவு தடைகளை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, அது தப்பு தவறு என்று சரலாசன் சொன்னாங்க. உடனே நீங்க என்ன செய்யுங்க? உணவுகளை அனுப்புங்க. நாங்கள் இந்த கடிதத்தை பார்த்தோம்தான், ஏற்கனவே எவ்வளவு அனுப்பியிருந்தாங்க, அதை விட அதிகமான உணவு அனுப்புனாங்க. அதான் சஹாபிகள். ஒரு தவறை உணர்ந்து கொண்டு சரலாசன் அவங்களை கட்டளையிடுகிறார்கள் என்று சொன்னால், தவறை உணர்ந்து கொண்டு அவர்கள் உடனடியாக அதை செயல்படுத்துவாங்க, அதை சிறப்பாக செயல்படுத்துவாங்க. சஹாபிகள் என்ன செஞ்சாங்க? உடனே உணவுகள் அனுப்புனாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு நடக்கக்கூடிய வல்லரசுகள் என்ன செய்யறது? உணவு தடைகளை விதிப்பது, மருத்துவ தடைகளை விதிப்பது, பொருளாதார தடையை விதிப்பது, அந்த நாட்டை எப்படியாவது பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலாக நசுக்க விட வேண்டும் என்று என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வது. இதுக்கு பேர் ராஜதந்திரம், இதுக்கு பேர் மனித நேயம். இப்ப இதெல்லாம் டெரரிஸ்ட் இல்லையா? இதெல்லாம் தீவிரவாதம் இல்லையா? இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இதையெல்லாம் எதிர்க்கிறது இஸ்லாம். ஆனா பேர் என்ன? இஸ்லாத்தின் பேர்ல இப்ப கொண்டு வந்து என்ன செய்யறது? தீவிரவாதத்தை திணிப்பது. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. மனிதநேயம், கருணை, கிருபை, அருள், பண்பு, இதைத்தான் மார்க்கம் போதிக்கிறது. முஸ்லிம்களில் வேண்டுமானால் சிலர் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த தவறு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதற்காக இஸ்லாமே பலியாக ஆகாது, இஸ்லாமே காரணமாக ஆகாது. எல்லா மதங்களிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக அந்த தவறுக்கு அந்த மதம் துணை போகிறது என்று சொல்ல முடியுமா? போலீசார்களை கொண்டாங்க. இன்னைக்கு இந்த இலங்கை, இந்த ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் மணிலாக்கு போனாங்க, அங்கே கொல்லப்பட்டார்கள். அவர்களை யார் கொன்றானோ அந்த மதத்தின் மீது யாராவது நாம் தீவிரவாதம் என்று சொல்கிறோமா? சொல்றது இல்லையே. அது அவன் செஞ்ச தவறு, அங்கே நடந்த தவறு. அது தவறு, எப்போதும் தவறு தான். அதற்காக அந்த மதம் பலியாக ஆகாது. அவன் சார்ந்திருக்கக்கூடிய மதம் பலியாக ஆகுமா? ஆகாது. இதெல்லாம் அநியாயமாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் மட்டுப்படுத்துவதற்கும் செய்யப்பட்ட சூதுகளும் சதி திட்டங்களும். ஆனால் அந்த சதி திட்டங்களோ சூதுகளோ ஒருபோதும் வெல்லாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி தருவேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹு முத்திம்மு நூறிகி, நான் அந்த நூரை என்ன செய்வேன்? முழுமையாக்குவேன் என்கிறான். ஆனாலும் நாமும் கண்ணியத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. ஆக தண்ணியை கேட்டு வர்றாங்க. யார் தண்ணியை கேட்டு வர்றா? எதிரிகள், முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய எதிரிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி, எங்களுக்கு தண்ணி தாங்க, நாங்கள் உங்களை கொள்ள தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், யுத்த களத்திலே நாம் பார்த்து கொள்ளலாம், மனித நேயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று தோழர்களுக்கு சொல்கிறாங்க. தண்ணி கொடுத்து அனுப்பப்பட்டது. இதற்கு இடையில ரெண்டு பக்கத்திலையும், யுத்தம் நடப்பதற்கு முன்பாக ரெண்டு பக்கத்திலையுமே உளவாளிகள் அங்கிருந்து இங்கே ஊடி இருக்கிறாங்க, இங்கிருந்து அங்கே ஊடி இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லையும் அங்கே போனாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் யுத்தத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். எதிரிகளும் உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு எதிரியில ஒருத்த மாட்டிக்கிட்டான், ரெண்டு பேர் நினைக்கிறேன், ரெண்டு பேர் என்ன செஞ்சுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அல்லது ரெண்டோ ஒரு சரியான ஞாபகம் இல்லை, ஒரு எதிரி மாட்டிருக்கான வைத்துக்கொள்வோம். ஆனால் ஒரே சத்தமாக இருக்குது, கூண்டு சத்தமாக இருக்கிறது. சரலாசன் தன்னுடைய கூடாரத்தில் வெளியே வந்தாங்க. என்ன சப்தம்? நாயகமே, ஒரு உளவாளி, உளவு பார்ப்பதற்காக வந்தால் அவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சி அவனை அதட்டி அதட்டி கேட்டோம், நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, என்னென்ன ஆயுதங்கள் வந்திருக்கிறீங்க, முதல்ல குறிப்பாக எத்தனை பேர் வந்திருக்கிறேன் நமக்கு தெரியணுமா இல்லையா? அந்த எதிரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய வலிமை என்னங்கிறத தெரியுது, முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதட்டி கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்.
நாங்கள் தான் கொஞ்சம் லேசாக தட்டி பார்த்தோம், பதில் வரல, அவன் பிடிவாதமாக இருக்கிறான். தவுஹு இலையே, ஏன் போட்டு நீங்கள் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க சொன்னதும் சஹாபிகளை விட்டுட்டாங்க. அந்த பத்ரகாலத்தில் நடக்கக்கூடிய நடந்த அந்த நிகழ்வு, அழகான நிகழ்வு பாருங்கள். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தோள் மேலே இப்படி கை வைக்கிறாங்க, கை வச்சு சொல்கிறாங்க, அக்கல்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்கேயா நடக்குமா, இது என்ன அழகான நெறிமுறை. அவன் அப்படியே குளிர்ந்து போயிட்டான். ஆமாம் சாப்பிட்டேன், இன்றைக்கி என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு இன்றைக்கி அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி ஒட்டகம் அறுத்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். எத்தனை ஒட்டகம் அறுத்தீங்க சொல்லுங்க கேட்குறாங்க. நாங்கள் 10 ஒட்டகம் அறுத்தோம். ஆ சரி ஓகே சரி, கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க, சரி நீ போ. தோழர்கள் அழைச்சினா அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. எப்படி நாயகமே, நாம் வளமையாக ஒரு ஒட்டகம் உணவுக்காக அறுக்கக்கூடிய ஒட்டகத்தை எத்தனை பேர் சாப்பிடுவோம், 100 பேர் சாப்பிடுவோம், எத்தனை ஒட்டகம் அறுத்துக்கலாம் சொன்னால் 10 ஒட்டகம், அப்போ 1000 பேர் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் இதைத்தானே இவ்வளோ நேரம் அதட்டி கேட்டீங்க, இவ்வளோ நேரம் அதட்டி அதட்டி கேட்டீங்கல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அணுகுமுறையே அணுகுமுறை தான். அவங்க என்ன கேட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு ஆரம்பித்தாங்க. அவங்க குளிர்ந்து போனான், என்னன்னு கேட்டாங்க, என்ன சாப்பிட்டா, ஒட்டகம் சாப்பிட்டா, எத்தனை ஒட்டகம் அறுத்தீங்க, நீங்கள் எத்தனை பேர்னு கேட்கல, எத்தனை ஒட்டகம் அறுத்தீங்கன்னு கேட்குறீங்க. அந்த கால்குலேஷன் எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள், எவ்வளவு ஈஸி மெத்தடு, எவ்வளவு ஈஸி வழி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க, இந்த சொல்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகத்தினுடைய ஞானம் அப்படிப்பட்டது. மிக எளிதாக ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாங்க, 1000 பேர் வந்திருக்கிறாங்கன்னா. சாபிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இலக்கியம், ஞானம், பெரும் கவிதைகள், பெரும் ஆற்றல், அப்படிலாம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, நாயகமே அப்படிங்கிறாங்க. சரி மற்ற வேலைகளை பாருங்க. இனி யுத்தக்களத்திற்கு வந்தாயிடுச்சு, இரண்டு பக்கத்திலும் ரெடியாக இருக்கிறாங்க யுத்தம் செய்வதற்கு. அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு, சட்டென்று யுத்தத்தை ஆரம்பிக்கிறது இல்லை, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தனிநபர் சண்டை என்று ஒன்று நடக்கும். தனிநபர் சண்டை, தனிநபர் யுத்தம் நடப்பாங்க. அங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் வருவாங்க, அல்லது 3 பேர் வருவாங்க, அல்லது ஒருத்தர் வருவார், இங்கேருந்து ஒருத்தர் போவார், அங்கேருந்து 2 பேர் வந்தால் அங்கேருந்து 2 பேர் போவாங்க, அங்கேருந்து ஒரு 3 பேர் வந்தால் அங்கேருந்து 3 பேர் போவாங்க. அப்படி தான் பெரும்பாலும் 3 பேர் வருவாங்க, 2 பேர் வருவதும் உண்டு, ஒரு ஆள் வருவதும் உண்டு. அப்போ அந்த 2 பேருக்கு இடையில், அந்த 3 பேருக்கு, இந்த 3 பேருக்கு, அந்த 3 பேருக்கு இடையில் என்ன செய்யும், சண்டை நடக்கும். இவங்களுக்குள்ளே யாரையும் யாரையும் வெட்டிக்கலாம், யாரையும் யாரையும் குத்தலாம். அந்த மாதிரி சண்டை நடக்கும் பொழுது அந்த வேகம், 2 பக்கத்துலையும் வேகம் வருமா இல்லையா. சில வந்து விளையாட்டு பார்க்க போவாங்க, ஃபுட்பால் டீம் விளையாட்டுலாம் போய் பார்த்துட்டு டிவியில் தான் பார்த்துட்டு இருப்பான். அவங்க பாஸ் பண்ணி கட் பண்ணி அப்படி கடை கடைன்னு போகும் பொழுதுலாம் அந்த கோல் கிட்ட போகும்போது இவரும் விளையாட்டு வீரராக இருப்பார், இவர கால்லாம் குசு குறும் குறும் குறுக்கும். இந்த பைக்கில் பின்னால் போயிட்டு இருக்கும்போதே முன்னால் வேகமாக ஓட்டிட்டு போகிற நம்ம பின்னால் உட்காந்து வைங்க, அவர் எங்கேயோ வராங்க, இடையில ஒருத்தர் கிராஸ் வர்ற மாதிரி நம்ம கால் மிதிக்கும், பிராக்கை மிதிக்குது இல்லை. இது இயல்பு, இது அந்த மன கல்புக்கும் அந்த இதுக்கும் உள்ள தொடர்பு, கண்ணுக்கும் உள்ள தொடர்பு. அது டக்குன்னு காலை கூட அதை மிதிக்கும். அந்த பந்தய விளையாட்டில் கூட நம்ம காலை நாம வெட்டி கட் பண்ணி உள்ளே போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். இது இயல்பு. சைக்காலஜிக்கலாக மனித இயல், இதய இயல் சம்பந்தமாக இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையிலேயே அன்றைய காலத்தில் இதை செய்வாங்க, தனிநபர் யுத்தத்தை முதல் நடத்துவாங்க. நடத்தின உடனே ரெண்டு பக்கத்துலேயும் வேகம் வரும்பொழுது அந்த யுத்தம் முடிஞ்சதோடு இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது எதிர்தரப்பிலிருந்து உத்துபாவினுடைய மகன் ஷைபா, உத்துபாவினுடைய சகோதரர் ஷைபா, உத்துபாவினுடைய மகன் வலீத், இந்த 3 பேரும் வந்திருக்கிறாங்க. வலீதன் அந்த தலைமை வலியது இல்லை, மற்றவர் வலீத், உத்துபா ஷைபா வலீத் 3 பேரும் வந்திருக்கிறாங்க. 3 பேரும் சரியான வீரர்கள். அவங்க 3 பேரும் வந்து நிற்கிறாங்க, எங்களோட மோதுவதற்கு யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கிருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவுஃப் ரதியல்லாஹு தாலான், முஆத் ரதியல்லாஹு தாலான், அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரதியல்லாஹு தாலான், 3 பேர், 3 பேரும் மதீனா வாசிகள் தான். இந்த 3 பேரும் போய் முடிக்கிறாங்க. நாயகமே உத்தரவு போட்டோம், கேட்டாங்க சரதா சொல்ற நாயகமே நாங்கள் போட்டுமா, போங்க. இந்த 2 பேரும் சகோதரர்கள். எந்த 2 பேரும், அவுஃபும் முஆதும் 2 பேரும் சகோதரர், காக்காவும் தம்பி, நானாம் தம்பியும், அவுஃப் இப்னு ஹாரித், முஆத் இப்னு ஹாரித். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க அவங்களோட அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, இவங்க ஒரு கவிஞரும் கூட, 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் பார்க்குறான், அந்த எதிரில் தரப்பில் இருக்கக்கூடிய உத்துபா ஷைபா வலீத் 3 பேரும் பார்க்குறாங்க. நீங்களாம் யாருப்பா அப்படின்னு கேட்குறான். நாங்களாம் அன்சாரிகள். ஷி, அட நீங்களாம் விவசாயிகளப்பா, வால் பிடிக்க தெரியாதா இல்லை, நீங்களாம் உங்களோட நாங்களாம் சண்டை பிடிக்கல, நீங்கள் எங்களுக்கு நிகர் இல்லை. பாருங்கள் அந்த நேரத்தில் அவங்களுடைய மமதையை பாருங்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, என்ன ஆள் அனுப்பி இருக்கிறீங்க, எங்களுக்கு தோதுவான ஆள் அனுப்புங்க, சாவுறதுக்கு தானே இதெல்லாம், எங்களுக்கு தோதுவான ஆள் அனுப்புங்க, இவங்களோட சண்டை பிடிச்சா எங்களுக்கு பெரிய கேவலம். ஈய வெட்டுறதுக்கு, ஈய அடிக்கிறதுக்கு, கொசு அடிக்கிறதுக்கு வாழை தூக்கிட்டு வரணுமா, என்ன பேச்சுகள்.
அதற்கான இது எங்களுக்கு இந்த சாதாரணமான இந்த விவசாயிகளோடு இந்த தொழிலாளிகளோடு யுத்தம் புரியறது எங்களுக்கு அசிங்கமானது, எங்களுக்கு தோதுவா சரியான ஆள் அனுப்புங்க என்று சொன்னதும் சரதா சங்கேந்திரசிங்க கையை காட்டிட்டாங்க, நீங்க வாங்க ஆள் அனுப்புவோம். ஒரு பார்வை பார்த்தாங்க சரதா சிங் பார்த்துட்டு, சரி நான் உபயத்து பின்ன ஹாரித ரதி எல்லாத்தான் மக்காவாசி தான் நீங்க போங்க அப்படின்னாங்க. அவங்க முன்னால் வந்தாங்க. அடுத்து ஒரு பார்வை பார்த்தாங்க, சரி நான் ஹம்சா ரதி எல்லாத்தம் சிங்கம் போங்க அப்படின்டா. அடுத்து ஒரு பார்வை பார்த்து மூணாவது ஆளை தேர்ந்தெடுத்தாங்க, சரி நான் அலி ரதி எல்லாத்தம் வந்து எல்லாம் வந்து ஜெண்டாக்கள் வந்து நிற்கிது. ஆ பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே இவங்களுக்கு மக்காவாசிகள் தானே, மூணு பேரும் தெரியும், மூணு பேரையும் வந்து மூணு பேருக்கும் தெரியும், அந்த மூணு பேரையும் இந்த மூணு பேருக்கும் தெரியும். பார்த்துட்டு ஆ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அனுப்பிக்கிறீங்களாலே இது ஒரிஜினல் இது சரி, இப்போ நீங்கள் எங்களுக்கு சரிவா சரியான குஃபுவான ஆட்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படியே சொல்கிறாங்க. எங்களுக்கு குஃபுவான ஆட்கள் அக்ஃபானா, எங்களுக்கு தகுதியான ஆட்களை இப்போ அனுப்பியிருக்கிறீங்க, இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொன்னதும் சண்டை ஆரம்பிக்கிறது. இனி ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளோட மோதினாங்க, எப்படி மோதிக்கலாம், மூணு பேரும் மூணு பேர் யாரையும் தாக்கிக்கிடலாம், எப்படி அதில் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக தான் மோதணுங்கிறதுல எப்படியும் மோதிக்கொள்ளலாம். இனி சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ஆரம்பித்தா சீனா முதலாவதாக சீனா அலிரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னோட எதிர்க்கு நேராக வந்த ஒரு ஆளோட நேராக போனாங்க. அவன் வாழை உயர்த்தி கீழே இறக்கிறதுக்குள்ள அவன் தலை கீழே விழுந்துருச்சு. அலிரதி வந்து வெட்டி வீசிட்டாங்க. வெட்டி வீசின அடுத்த நொடியிலேயே சீனா ஹம்சா ரதி அல்லாஹு தஆலா அவர்களுடைய தலை அடுத்த ஆளை வீசிடுச்சு, ரெண்டு தலை விழுந்துருச்சு. ஆனால் உபயதத்துள்ள ஹாரித ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் வீட்டுறதுக்கு முன்னால் அவங்க காயப்பட்டு போயிட்டாங்க. அவங்க காயப்பட்டாங்க, அவங்களுடைய தோல்ல அவன் எதிரியினுடைய வாள் இறங்கியது. சட்டண்டு இந்த ரெண்டு சாபிகளும் பேரும் மூணு அந்த அவனை வேலையை முடிச்சிட்டாங்க. மூன்று பேரும் முடிந்தது, இவங்க காயப்பட்டாங்க, இவங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இனி வேகம் வந்துருச்சு, யுத்தம் ஆரம்பம் ஆயிடுச்சு. சாபிகளை அணிவகுத்து வச்சிருந்தாங்க, இப்படித்தான் நிற்கணும், இப்படித்தான் அப்படி சத்தம் போடக்கூடாது. இறைவனுடைய திக்கர்லையும் ஃபிக்ர்லையும் நீங்கள் என்ன செய்யணும், சிந்தனையிலுமையை நீங்கள் இருந்து கொண்டு வெற்றி என்பது அவன் தருவது. நம் தோல் வலிமையை நம்பி வரவில்லை, அவனின் வலிமையையும் ஆற்றலையும் நம்பி வந்திருக்கிறோம். நம்முடைய கல்பில் ஈமான் இருக்கிறது, அந்த வலிமை என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சஹாபிகளுக்கு உபதேசிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்தாச்சு. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ நிகழ்வுகள், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயூஹுஸ்ஸமுல் ஜம்உ வயுவல்லுன துபர், இவர்களெல்லாம் சின்ன பின்னப்படுத்தப்படுவார்கள், பலர் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்று அப்படி சொல்லிட்டே வர்றாங்க. வந்ததோடு மாத்திரமல்லாமல் அதற்கு பிறகு அவர்கள் என்ன செஞ்சாங்க, திரும்பவும் போய் தங்களுடைய கூடாரத்துக்குள் நுழைந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூடாரத்துக்குள்ளுக்கு போறாங்க. உள்ள போய் தொழுகிறாங்க. தொழுவி அல்லாஹ்விடத்தில் கேட்கறாங்க, நீ வாக்களித்ததை நிறைவேற்று ரப்பு, நீ எனக்கு வாக்களித்ததை, என்னுடைய தோழர்கள் அங்கே போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு நீ வாக்களித்ததை நிறைவேற்றி ஆக வேண்டும், நீ வாக்களித்ததை இதில் தான் எனக்கு, இதைத்தா வேற ஒன்றை எனக்கு தர தேவையில்லை, இப்ப எனக்கு இது வேணும், இதுல எங்களுக்கு வெற்றியை வேணும். அப்படி நீ வெற்றியை தரவில்லை என்றால் நீ இனிமேல் வணங்கப்பட மாட்டா, இஸ்லாம் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க, யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ்விடத்தில் மனமுருகி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க மேல இருந்த துண்டு கூட அப்படி கீழே விழுந்திருக்கு. அபூபக்கர் சித்திக் நான் வந்து அப்படி தோளில் கை வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் இருந்து பாரு நாயகமே, நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய உங்க துவாவை அல்லாஹ் கபூல் செய்யாம இருக்க போறானா, நீங்க வாங்க நாயகமே என்று அவர்கள் தான் அழைத்து சென்றார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சீனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ரெண்டு பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க, இந்த அபூ ஜஹில் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வரலாறு தெரியும், எல்லாம் சின்னதா இருக்கு. அப்போ கேட்டாங்க, தம்பி அபூ ஜஹில் உங்களுக்கு எதுக்கு, என்ன செய்ய போறீங்க இந்த யுத்த காலத்தில், நீங்கள் என்னப்பா செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு. இல்லை இல்லை, அவன் சொல்ல அந்த அந்த பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும். அவன் ரசூலுல்லாவை ஏசுகிறானாம் அப்படி தான் சொன்னாங்க அந்த பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகிறானாம், நாங்கள் அவனை கண்டால் கொள்ளுவோம், இல்லை என்றால் நாங்கள் மௌத்தாகும் ஷஹீதாகும், ரெண்டில் ஒன்று தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படி போகிறான், அந்த குதிரையில் அப்படி போகிறான். இந்த போகிறான் இவன் தான், இவன் தானா என்று பார்த்தா, இவன் எவ்வளவு பெரிய வீரன் அபூ ஜஹில், அவனோடு இந்த சுண்டக்கா பிள்ளைகள் வந்து போகிறாங்கிறாங்களேன்னு இந்த சஹாபி பயமாகவும் இருக்குது, இந்த பிள்ளைகள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று. ஆனால் பாய்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா, ஒருத்தர் என்ன செஞ்சார், டக்குன்னு குதிரையினுடைய காலை வெட்டினார், டக்குனு கீழே விழுந்துட்டான். நேரம் மோதல்ல, குதிரையினுடைய காலை வெட்டியதும் அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்ததும் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, தாக்கிட்டாங்க. அவனுக்கு கிட்ட குற்று உயிருமா போயிட்டான், இனி ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான காயப்பட்டு கீழே விழுந்துட்டான்.
செய்தி கிட்டத்தட்ட அவன் கொல்லப்பட்டு போய்விட்டான், அவன் சாகல உயிர் கடந்தது ஆனால் செத்து போயிட்டாங்கிற தகவல் சரதாசன் வந்தது.